அதான் நீ என்ன பண்ணுனா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடு கட்ட பயன்படுத்துகிற செங்கலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடு கட்டுறதுல செங்கல் வந்து ஒரு முக்கியமான பங்கு. இந்த செங்கல் வந்து பல வகை இருக்குது, அதை இன்னொரு நாள் பார்ப்போம். இப்போ நம்ம தரமான செங்கலை எப்படி வாங்கிறது, அதை எப்படி டெஸ்ட் பண்ணி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு தனியாக லேபுக்கெலாம் போக வேண்டாங்க, நம்ம நார்மலாக வாங்குகிற இடத்துலேயே அங்கேயே செக் பண்ணலாம். சரி, முதல்ல நம்ம வாங்குகிற செங்கலோட அளவை பார்ப்போம். சரியான அளவில் உள்ள செங்கல் வந்து 19 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும், 9 சென்டிமீட்டர் அகலம், 9 சென்டிமீட்டர் உயரம் இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு வகை இருக்குது, அது 23 சென்டிமீட்டர் நீளம், 11 சென்டிமீட்டர் அகலம், 7.5 சென்டிமீட்டர் உயரம் இருக்கும். ஆனால் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துகிற செங்கல் வந்து இந்த 19 சென்டிமீட்டர் நீளம், 9 சென்டிமீட்டர் அகலம், 9 சென்டிமீட்டர் உயரம் உள்ள செங்கலை தான் கட்டுமானத்துக்கு நம்ம பயன்படுத்துவோம். அப்போ இந்த அளவில் ஒரு 3 mm கூடையோ கம்மியாகவோ இருக்கலாம், அதுக்கு மேலே இருந்தால் அந்த செங்கல் வந்து சரியான அளவில் மோல்டு பண்ணல அப்படின்னு அர்த்தம். அப்போ அடுத்ததாக நம்ம வாங்க போகிற செங்கலில் ஒரு 2 செங்கல் எடுத்துக்குங்க. அதை வந்து ஒன்றோட ஒன்று தட்டுனீங்க அப்படின்னா ஒரு பெல் சவுண்டு கேட்கும். பெல் சவுண்டுங்கிறது வந்து நம்ம அந்த வெங்கலத்தில் வந்து இன்னொரு இதை வச்சு தட்டினோம் அப்படின்னு அந்த கோயில் மணிலாம் இருக்குல்ல, அதை மாதிரி ஒரு சின்ன சவுண்டு வெங்கல சவுண்டு கேட்கும். அப்படி கேட்டுச்சு அப்படின்னா அது வந்து நல்ல தரமான செங்கல்னு அர்த்தம். அடுத்ததாக நம்ம வாங்க போகிற செங்கலை 1 மீட்டர் உயரம், அதாவது நம்ம நெஞ்சு உயரத்துக்கு தூக்கிட்டு அப்படியே தரையில் கீழே போடணும். ஓங்கி எறியக்கூடாது, அப்படியே தூக்கிட்டு அப்படியே விடணும். அப்படி கீழே விழுகிற செங்கல் உடையாமல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல செங்கல், நல்லா வேக வச்சுருக்காங்க அந்த செங்கலை, நல்ல தரமான செங்கல்னு அர்த்தம். அது இல்லாமல் அது கீழே விழுந்து உடஞ்சிது அப்படின்னா அந்த மாதிரி செங்கலை வாங்கக்கூடாது. அடுத்ததாக நம்ம வாங்குகிற செங்கலில் நம்ம நகத்தில் வச்சு கீறல் போடணும். செங்கலில் நகத்தால் கீறும்போது கோடு விழுகக்கூடாது. அப்படி கோடு விழுகுது அப்படின்னா அந்த செங்கலோட உறுதித்தன்மை கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், அதாவது ஸ்ட்ரென்த்து. ஏன்னா அந்த செங்கல் ஒழுங்காக வேக வச்சுருக்க மாட்டாங்க, அப்படி இல்லைன்னா அந்த மண் வந்து களிமண் வந்து தரமான மண்ணாக இருந்திருக்காது. அதனால் அந்த செங்கல் வந்து அந்த கோடு வந்து பதியுது. அந்த மாதிரி செங்கலை வாங்கிறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. இன்னொன்று, நம்ம வாங்குகிற செங்கலை லேசாக உடச்சி பாருங்கள். அது உள்ளே வந்து எந்த ஒரு ஓட்டையோ இல்லை சின்ன சின்ன கேப்போ இல்லாமல் ஃபுல்லாக மண்ணாகவே தெரிஞ்சுது அப்படின்னா அந்த செங்கல் வந்து நல்ல செங்கல். அது இல்லாமல் அதில் ஓட்டை இல்லைன்னா அங்கங்கே கேப்பு இல்லை வேறு பெரிய கல் அந்த மாதிரிலாம் தெரியுது அப்படின்னா அந்த செங்கலில் வந்து கரெக்டான இதில் வந்து அவங்க மோல்டு பண்ணலன்னு அர்த்தம். அந்த மாதிரி செங்கல் வந்து நிறையா லோடு எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உடைய ஆரம்பிச்சிடும். அடுத்து நான் சொல்ல போகிற 2 சோதனை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் பண்ணலாம். என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். நம்ம வாங்கின செங்கலை முதல்ல எடை போட்டு பார்த்துக்கணும், அப்புறம் தண்ணியில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும். திரும்ப எடுத்து அந்த செங்கலை மறுபடியும் எடை போடணும். அப்படி எடை போடும் போது செங்கலோட வெயிட்டு நம்ம முதல்ல பார்த்த எடையோட இப்போ உள்ள எடை 20% கூடலாம். அதுக்கு மேலே கூடி இருந்ததுன்னா அந்த மாதிரி செங்கலை வாங்கக்கூடாது, அது வந்து பின்னாடி வந்து மழை காலத்தில் நமக்கு வீட்டுக்கு வந்து பிரச்சனையாகும். இன்னொன்று வந்து நம்ம செங்கல் வந்து களிமண்ணில் தான் செய்கிறோம், ஸோ அதில் சுண்ணாம்பு கலந்துருக்கக்கூடாது. அப்படி சுண்ணாம்பு கலந்துருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து செங்கலில் நீர் படும் போது அந்த வெள்ளை வெள்ளையாக படிய ஆரம்பிக்கும் செவுத்தில். அதனால் பெயிண்ட் அடித்தாலும் பெயிண்ட்டு உரியும், செவுத்தில் வெள்ளை வெள்ளை கோடு கூட தெரியும். அதுக்காக அந்த சுண்ணாம்பு இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு. நம்ம வாங்குகிற செங்கலில் ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டு அந்த செங்கலில் கொஞ்சம் முழுகிற மாதிரி தண்ணி ஊற்றி வைக்கணும். அந்த தண்ணி மொத்தமாக ஆவியாகணும், அப்படி இல்லை அப்படின்னா செங்கல் வந்து உறிஞ்சணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செங்கலை வந்து அப்படியே வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா அந்த செங்கலில் வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக படிஞ்சது வந்து ரொம்ப படிஞ்சிருந்தது அப்படின்னா அதில் சுண்ணாம்பு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி செங்கலை வாங்குறதையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அந்த மாதிரி இல்லாமல் செங்கல் பிளைனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி செங்கலை நம்பிக்கையாக தைரியமாக வாங்கலாம். நான் சொன்ன இந்த 7 சோதனையை பொறுத்து செங்கலை வந்து 1st குவாலிட்டி, 2nd குவாலிட்டி, 3rd குவாலிட்டி, 4th குவாலிட்டின்னு
நாலு வகையாக பிரிக்கிறாங்க. இந்த சோதனை எல்லாத்துலேயுமே பாஸ் ஆச்சு அப்படின்னா அந்த செங்கல் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி, நம்ம வீடு கட்டுறதுக்கு வந்து பயன்படுத்துவோம். இதை வந்து சைஸ் கரெக்டாக நல்லா அழகாக இருக்குது அப்படிங்கிற செங்கலை வந்து நம்ம வெளிப்புற சுவருக்கு வந்து பயன்படுத்துவோம். வெளிப்புற சுவர் அந்த மாதிரி மெயினான வாளுங்களுக்கு வந்து இந்த செங்கலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதோடய கடினத்தன்மை அதிகமாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால. அதே இது இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில டெஸ்ட்டு வந்து தப்பாக இருக்குது. அதாவது நம்ம ரெண்டு செங்கலாக அடிக்கும் போது அந்த மணி சவுண்டு கேட்குது, கீழேருந்து மேலேருந்து கீழே போடும் போது செங்கல் உடையாமல் இருக்குது, ஆனால் நகத்தை வச்சு கீறும் போது கோடு உழுகுது அப்படின்னா அதோடய கடினத்தன்மை கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி செங்கலை உடச்சி பார்க்கும்போது உழுக்கில் சின்ன சின்ன கேப் தெரியுதுனாலும் அதை சரியாக அவங்க மோல்டு பண்ணலன்னு அர்த்தம். அந்த மாதிரி செங்கலை வந்து நம்ம வீட்டுக்கு இடையில வர இன்டர்மீடியட் வால் அடிமோ, வீட்டுக்கு இடையில வர சுவரில் வந்து நம்ம அந்த மாதிரி செங்கலை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் குவாலிட்டி செங்கல் அப்படிம்பாங்க. மேக்ஸிமம் இது வந்து நம்ம ஊர் செங்கச்சூளையிலலாம் இந்த மாதிரி செங்கல் தான் வரும். நம்ம பெரும்பாலும் கிராமத்தில் இந்த மாதிரி செங்கலை தான் நம்ம வீடுகட்டவே யூஸ் பண்ணுறோம். இதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓகே பண்ணலாம். இதே இது தேர்ட் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த சரியான சைஸில் இல்லாமல் ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு மாடலில் திரும்பிக்கிட்டு திரும்பிட்டு நிற்கும். சில செங்கல் வந்து அந்த ப்ரௌன் கலர் கரெக்டாக இல்லாமல் ஒரு பக்கம் நல்லா கருப்பாக வெந்து போயிருக்கும், ஒரு பக்கம் ப்ரௌன் கலராக இருக்கும், சில செங்கல் சரியாக வெந்திருக்காது. அந்த மாதிரி செங்கல்லாம் வந்து நம்ம மேலே அந்த சுருக்கி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு பதில் மேலே வந்து நம்ம சுருக்கி போடுவோம். செங்கலெல்லாம் உடச்சி மேலே மொட்டை மாடியில் அடிக்கி அதுக்கு மேலே வந்து சுண்ணாம்பு சிமெண்ட் எல்லாம் போட்டு வெயில் உழுகில் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வெதரிங் கோர்ஸ்னு ஒன்று பண்ணுவோம். அதுக்கு வந்து இந்த செங்கலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று அந்த ஃபோர்த்து குவாலிட்டி செங்கலை வந்து வாங்குறதே வேஸ்ட்டு, அதை வாங்காமல் தகுந்த இந்த ஏழு டெஸ்ட்லேயும் ஃபெயில் ஆனால் மட்டும்தான் அந்த மாதிரி செங்கலை வந்து ஃபோர்த்து குவாலிட்டியில் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி செங்கலை தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. கடைசியாக ஒரு விஷயம், நம்ம செங்கல் வாங்காமல் காங்கிரீட் பிளாக்கு இப்போ நிறையா வருது. அந்த மாதிரி காங்கிரீட் பிளாக் வாங்குகிறோம் அப்படின்னா பிளாஸ்டரிங் வேலை கொஞ்சம் கம்மியாகும், இதுக்கு வந்து பூச்சி கொஞ்சம் அதிகமாகும், ஏன்னா சைஸ் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஆனால் செங்கலில் வந்து நம்ம வந்து செங்கலை வந்து களிமண்லேருந்து உருவாக்குறதுனால அதோட ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து வீடு வந்து வெயில் காலத்துலேயும் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். லைட்டாக சதவீதத்தில் தண்ணி பட்டால் கூட வீடு வந்து கூலிங்காயிரும். இதே இது நம்ம காங்கிரீட் பிளாக் வாங்குகிறோம் அப்படின்னா காங்கிரீட் பிளாக்கை பொறுத்தளவுக்கு அது வந்து சிமெண்ட்டு சுண்ணாம்புலேருந்து உருவாகிறது, அது எப்பயுமே கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். நம்ம மாதிரி வெயில் பிரதேசத்தில் வந்து நம்ம காங்கிரீட் பிளாக் வீடு கட்டுறதோட செங்கலில் வீடு கட்டணுன்னா வீடு கொஞ்சம் குளுமையாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட் அந்த மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.